ஹாய், ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுமதி முனிஸ் விலாக். இன்னைக்கு சுவையான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. கடாய் நல்லா சூடானோடனே 2 கப்பு கேப்ப மாவு, அதாவது ராகி மாவு, 2 ஸ்லோலே வச்சு நல்லா மாவை வறுக்கணும். அந்த மாவு, ராகி மாவோட அந்த நல்ல நறுமணம் வந்து வரும். அது வரைக்கும் நல்லா இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்லோலே வச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறி இருக்கணும். வறுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சாச்சு. அடுத்து வந்து நடுக்கடலை நான் வறுத்தே வச்சுருக்கேன், அது 1 கப் எடுத்துக்கோங்க. வறுக்கலைன்னா வறுத்துக்கோங்க, நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு பொரிகடலை, அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக சூடு ஏறினதும் எடுத்துடலாம். அந்த நடக்கடலையோடய இந்த பொரியலையும் சேர்த்து கொட்டி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை, அதனால் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். எது போட்டாலுமே நல்லாயிருக்கும். அதையும் சரசரன்னு வறுத்துருங்க, நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. சரசரன்னு வெடிக்கும், அதோடு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஆகணும். இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த பொரிகடலை நடக்கடலை ரெண்டையுமே மிக்சியில் நல்லா திரிச்சிட்டு வந்துடலாம். தொலியோடே திரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைஸாக திரிச்சாச்சு பாருங்கள். அடுத்து இதோட எள்ளையும் போட்டு திரிச்சிடலாம். நல்லா திரிச்சாச்சு. இதையும் அந்த கேப்ப மாவு வறுத்ததுலேயே போட்டுடலாம் ஒன்றாவே. அதே மிக்ஸி கிண்ணத்தில் 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன், திரும்ப 1/2 கப்பு போட்டிருக்கேன். நல்ல சுத்தமான வெல்லங்க, தூசி குப்பை எதுவுமே இருக்காது, அதனால தான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது நல்ல கேரளா வெல்லம். இந்த வெள்ளத்தோடையே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு, அதையும் 2-3 கப்பு போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். வெள்ளத்தை நல்லா பொடி பொடியாக தட்டி அளந்திருக்கேங்க, 1/2 கப்பு. அப்போ தான் மிக்சியில் சரமம் இல்லாமல் திரிப்படும், இல்லைன்னா பிளேடு உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா தட்டிக்கோங்க. அந்த மாவோட கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கையை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டீங்க. அடுத்து வந்து 1 தாளிப்பு கரண்டியில் 1/4 கப்பு நெய், நல்லா காஞ்சதும் நம்மகிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு, இதெல்லாம் போட்டுடலாம். நல்லா வறுத்து இந்த மாவோட கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சிங்கன்னா லட்டு தயாராகிடும். கை பொறுக்கிற சூட்டில் இந்த லட்டுவெல்லாம் பிடிச்சிடலாம்.
அந்த லட்டுவில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை, அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மாதம் வச்சுருந்தா கூட ஒன்றுமே செய்யாதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டுவெல்லாம் பிடிச்சாச்சு. நம்ம போட்ட அளவுகளில் வந்து இவ்வளோ லட்டு வந்திருக்கு. லட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குனாலே இப்படி சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ லட்டு சேர்ந்துருக்கு பாருங்கள். டெய்லி ஒன்று உங்கள் பசங்களுக்கு கொடுத்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே சத்தான பொருட்களாக தான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.